அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பன் சுந்தர். செப்டம்பர் 2 முத்தான 10. கேள்வி எண் 1. இரு நாடுகளுக்காக கிரிக்கெட் விளையாட்டு விளையாடிய முதல் பெண் வீராங்கனை யார்? கேள்விக்கான பதில் மஹிமா கவுர். இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை மஹிமா கவுர் புதிய சாதனை படைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இரு நாடுகளுக்காக விளையாடிய முதல் பெண் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இவர் இங்கிலாந்தில் பிறந்திருந்தாலும் அவரது குடும்பம் துபாய்க்கு குடிபெயர்ந்து 13 வயதில் UAE அணிக்காக ஆடினார். 19 T20 போட்டிகளில் விளையாடி 9 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தியுள்ளார். தற்போது இங்கிலாந்து அணிக்காக அவர் ஆடி வருகிறார். எந்த இரு நாடுகளுக்காக அவர் விளையாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் அணிக்காகவும் இங்கிலாந்து அணிக்காகவும் விளையாண்டுருக்காங்க. அப்போது இரு கேள்வி எண் 2. இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவன தலைவராக பொறுப்பேற்க உள்ள தமிழக நடிகர் யார்? கேள்விக்கான பதில் மாதவன். இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவன தலைவராக நடிகர் மாதவன் பொறுப்பேற்க உள்ளார். முன்னாள் FTII தலைவரான இயக்குனர் சேகர் கபூரின் பதவிக்காலம் மார்ச் 3 முடிவடைந்த நிலையில் மாதவன் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு அவர் தலைவராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் FTII தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட மாதவனுக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். கேள்வி எண் 3. உலகளவில் இந்தியாவில் ரயில்வே துறைக்கு கட்டமைப்பில் எத்தனாவது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான பதில் 4வது இடம். ரயில்வே போக்குவரத்து என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய ரயில்வே கட்டமைப்பை கொண்ட 5 நாடுகள் பட்டியல் வெளியாகியுள்ளது. 250,000 கிலோமீட்டருக்கு மேல் இயங்கும் பாதை நீளம் கொண்ட அமெரிக்கா 1வது இடத்திலும், 2வது இடத்தில் சீனா கிட்டத்தட்ட 100,000 கிலோமீட்டர் கொண்டுள்ளது, 3வது இடத்தில் ரஷ்யா 85,500 கிலோமீட்டரும், 4வது இடத்தில் இந்தியா 65,000 கிலோமீட்டரும், 5வது இடத்தில் கனடா 48,000 கிலோமீட்டரும் கொண்டுள்ளது. ஆக ரயில்வே கட்டமைப்பில் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடம் உலகளவில் 4வது இடம். கேள்வி எண் 4. செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய கூட்டாண்மை மற்றும் G20 மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? கேள்விக்கான பதில் இந்தியா. செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய கூட்டாண்மை மற்றும் G20 ஆகியவற்றின் தற்போதைய தலைவராக உள்ள இந்தியா அக்டோபர் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் முதல் உலகளாவிய இந்தியா AI 2023 என்ற உச்சி மாநாட்டை நடத்த உள்ளது. அப்போது உலகளாவிய இந்த செயற்கை நுண்ணறிவுக்கான கூட்டாண்மை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா. எந்த தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 மற்றும் 15. கேள்வி எண் 5. கன்னட மொழியில் சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருது பெற்ற திரைப்படம் எது? இதற்கான பதில் 777 சார்லி. கன்னட மொழியில் சிறப்பு திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 777 சார்லி. கேள்வி எண் 6. தற்போது மத்திய ஓய்வூதிய அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி எது? தற்போது மத்திய ஓய்வூதிய அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி எது? கேள்விக்கான பதில் பந்தன் வங்கி. பந்தன் வங்கியானது மத்திய ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகத்துடன் இணைந்து உத்தியோகபூர்வ ஓய்வூதியம் வழங்கும் வங்கியாக இந்திய ரிசர்வ் பேங்க் அதாவது RBI அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ரயில்வே, தபால்கள் மற்றும் பாதுகாப்பு துறைகள் தவிர்த்து சிவில் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இருந்து ஓய்வு பெற்ற நபர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் பொறுப்பு இந்த பந்தன் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பந்தன் வங்கியின் கணக்கு தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு ஓய்வு. எண் 7. மும்பையில் உள்ள மசாகன் டாக்ஷிப் பில்டர்ஸில் தொடங்கப்பட உள்ள போர்க்கப்பலின் பெயர் என்ன? கேள்விக்கான பதில் மகேந்திரகிரி. இந்தியாவின் சமீபத்திய போர்க்கப்பலான மகேந்திரகிரி செப்டம்பர் 1 தேதி மும்பையில் உள்ள மசாகன் டாக்ஷிப் பில்டர்ஸில் தொடங்கப்பட உள்ளதால் 17A
அப்படிங்கிற இந்த திட்டத்தில் வந்து 7 போர்க்கப்பல்கள் நிறுவப்பட்டுள்ளது. இதில் 7-4 மும்பையிலும் மீதமுள்ள இந்த 3 போர்க்கப்பல்கள் கொல்கத்தாவிலும் தயார் செய்து உள்ளன. மகேந்திரகிரியின் துவக்கமானது பாதுகாப்பில் தன்னிறைவை அடைவதில் இந்தியாவின் அசைக்க முடியாத ஒரு கவனத்துடன் ஒத்துப்போகிறது. கேள்வி எண் 8. எந்த இந்திய தலைமை நீதிபதி சிங்கப்பூரின் SIMC அந்த குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட கேள்விக்கான பதில் தலைமை நீதிபதி NV ரமணா. இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி NV ரமணா சிங்கப்பூர் சர்வதேச மத்தியஸ்த மையத்தின் சர்வதேச மத்தியஸ்தர் குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளார். இதன் தலைவர் சார்ஜ் லிம் நீதிபதி ரமணாவிடம் செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரில் நியமன கடிதத்தை விஎன் 9. இஸ்லாமாபாத்தில் இந்தியாவின் புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? கேள்விக்கான பதில் கீர்த்திகா ஸ்ரீவஸ்தா தற்போது வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமையகத்தில் இணைச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். இனிமேல் இஸ்லாமாபாத்தில் உள்ள அதன் உயர் ஆணையத்தில் இந்தியாவின் புதிய பொறுப்பாளராக கீர்த்திகா ஸ்ரீவஸ்தா பணியாற்றுவார். இந்தியா சுதந்திரமடைந்து கிட்டத்தட்ட 77 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானில் பெண் தூதராக தலைவரை நியமித்துள்ளது. கேள்வி எண் 10. டெல்லியில் நடைபெற்ற மிஸ் ட்வைன் பியூட்டி 2023 இதில் வெற்றி பெற்ற வீராங்கனை யார்? கேள்விக்கான பதில் பிரியன் செயின். ஆகஸ்ட் 26 புதுடெல்லியில் நடைபெற்ற மிஸ் ட்வைன் பியூட்டி 2023 தேசிய இறுதிப் போட்டியில் பிரியன் செயின் 2023 ஆண்டுக்கான மிஸ் எர்த் இந்தியா பட்டத்தை வென்றார். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரை சேர்ந்த 20 வயது மாணவி மற்றும் நடன கலைஞர் ஆவார்.